சுதபர்னு ஒரு ராஜா, ராணி பேர் பிரச்சினி. ரெண்டு பேரும் குழந்தை வேணும்னு பிரம்மதேவரை குறித்து தவம் இருந்தாங்க. பிரம்மதேவர் காட்சி கொடுத்தார். மகாவிஷ்ணு தனக்கு கொடுத்த அவரோட சிலையை பிரம்மதேவர் அந்த ராஜாக்கும் ராணிக்கும் கொடுத்து பூஜை செய்ய சொன்னார். அவங்களும் பூஜை பண்ணினாங்க. அதனால் சந்தோஷப்பட்ட மகாவிஷ்ணு அவங்களுக்கு காட்சி கொடுத்தார். அந்த பிறவியிலையும் அடுத்து வர ரெண்டு பிறவியிலையும் அவரே அவங்களுக்கு மகனாக அந்த சிலையோட பிறக்க இருக்கிறதா வரம் கொடுத்தார். அப்படி அந்த தம்பதிகள் அவங்களோட மூணு பிறப்புகள்லையும் அந்த சிலையை வழிபடுற பேரை அடைஞ்சாங்க. அந்த சத்திய யுகத்தில் மகாவிஷ்ணு அவங்களுக்கு பிரச்சினி கர்ப்பராக பிறந்தார். அந்த பிறப்பில் அவர் இந்த உலகத்துக்கு பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிக்கிற முறைகளை சொல்லி கொடுத்தார். த்ரேதாயுகத்தில் அந்த தம்பதிகள் காஷ்யப்பர் அதிதியாக பிறப்பிடுத்தாங்க. அவங்களுக்கு மகாவிஷ்ணு வாமனராக பிறந்தார். துவாபர யுகத்தில் அந்த தம்பதிகள் வசுதேவர் தேவகியாக பிறப்பிடுத்தாங்க. அவங்களுக்கு இறைவன் கிருஷ்ணராக பிறந்தார். கிருஷ்ணராக பிறப்பிடுக்கிறதுக்கு முன்னாடி மகாவிஷ்ணு நாலு கைகளோடு அவங்களுக்கு காட்சி கொடுத்தார். பாஞ்சஜன்ய சங்க ஒரு கையிலையும், சுதர்சன சக்கரத்தை இன்னொரு கையிலையும், மூணாவது கையில் கோமேதகங்கிற கதையையும், நாலாவது கையில் தாமர பூவையும் வச்சுட்டு புன்சிரிப்போட காட்சி தந்தார். கழுத்தில் புனிதமான துளசி மாலையை போட்டிருந்தார். இந்த தோற்றம்தான் பிரம்மதேவர் இவங்களுக்கு கொடுத்த, இவங்க மூணு ஜென்மங்களாக பூஜை பண்ணின அந்த சிலையோட தோற்றமும். தேவகி வசுதேவர் பூஜை பண்ணின அந்த சிலை அவங்க செல்ல பிள்ளையான ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட கொடுத்துட்டாங்க. கிருஷ்ணர் அந்த மகாவிஷ்ணு சிலையை துவாரகைக்கு எடுத்துகிட்டு போய் தன் கையாலேயே அதை பிரதிஷ்டை பண்ணி கும்பிட்டார். கிருஷ்ணரோட முதல் மனைவி ருக்மிணி தேவியும் தினமும் அதுக்கு பூஜை பண்ணி கும்பிட்டாங்க. கிருஷ்ணர் பூ உலக விட்டு போகிற நேரம் நெருங்குச்சு. அதை தெரிஞ்சுக்கிட்ட அவரோட ஒரு சிறந்த பக்தரும் அவரோட சித்தப்பா மகனும் முதன்மை அமைச்சருமான உத்தவர் ரொம்ப வருத்தப்பட்டார். கிருஷ்ணர் பூ உலகத்தை விட்டு கிளம்பிட்டா கலியுகத்தில் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் படப்போகிற கஷ்ட நஷ்டங்களை நினச்சி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டார். அப்போது கிருஷ்ணர் தானே இந்த சிலையில் உறைய போகிறதாவும் தன்கிட்ட தஞ்சம் புகிற பக்தர்களுக்கு அவர் அனுகிரகம் செய்வார்னு சொல்லி உத்தவரை சமாதானப்படுத்தினார். கிருஷ்ணர் இந்த பூ உலகத்தை விட்டு போனதும் துவாரகை கடலில் மூழ்கிச்சு. அப்போது இந்த சிலை அந்த பிரளய தண்ணியில் மிதந்துச்சு. அந்த சிலையை தேவகுரு பிரகஸ்பதி தன்னோட முதன்மை சிஷ்யரான வாயுதேவர் உதவியோடு மீட்டெடுத்தார். அந்த சிலையை ஸ்தாபிக்க ஒரு நல்ல இடம் இருக்கான்னு குருவும் வாயுவும் உலகமெல்லாம் சுற்றி தேடி அலைஞ்சாங்க. அப்போது தென் திசையில் தவக்கோலத்தில் சிவபெருமானை பார்த்தாங்க. அவரை கும்பிட்டு அவங்க அங்கே வந்த நோக்கத்தை சொல்லி அவர் தான் அதுக்கு அருள் புரியணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அந்த இடமே அதுக்கான ஏத்த இடம்னு சிவபெருமான் சொன்னார். அவங்க வேண்டி கேட்க சிவபெருமான் தன் திருக்கைகளால் சிலையை அங்கே பிரதிஷ்டை பண்ணினார். அந்த ஸ்தலம் அவங்க ரெண்டு பேர் பேராலையும் அழைக்கப்படும்னு ஆசீர்வாதம் பண்ணினார் சிவபெருமான். அவர் வாக்குப்படியே அந்த ஸ்தலம் குருவாயூர் ஆச்சு. இப்படித்தான் மகாவிஷ்ணுவே வைகுண்டத்தில் படைச்ச மூல விக்கிரகம் பிரம்மதேவரால் பூஜை செய்யப்பட்டு சுதபர் பிரச்சினினால் அடுத்தடுத்த அவங்க மூணு ஜென்மங்களையும் பூஜை செய்யப்பட்டு அப்புறம் கிருஷ்ணரால் துவாரகையில் ஸ்தாபிக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்ட சிலை சிவபெருமானால் குருவாயூரில் ஸ்தாபிக்கப்பட்டு குருவாயூர் அப்பனா இன்றைக்கும் பக்தர்களுக்கு அருள் புரிஞ்சிட்ருக்கு. தேவசிற்பி விஸ்வகர்மா குருவாயூரப்பன் கோயிலை கட்டினார். குருவும் வாயுவும் சிவபெருமான தரிசனம் பண்ணின இடம் பக்கத்திலேயே மம்மியூருங்கிற பேரில் இருக்குது. மம்மியூர் மகாதேவரை கும்பிட்டு இந்த குருவாயூர் யாத்திரையை முடிக்கிறது சிறப்பு.